ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கமெண்டில் நம்ம ஃப்ரெண்ட் தமிழ்ச்செல்வன் வந்து வாட் இஸ் ரெசனன்ஸ் அப்படின்றத கேட்டிருந்தார். ஸோ அதை பற்றி நம்ம எலக்ட்ரிக்கலில் ரெசனன்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம், அது எப்படி வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ரெசனன்ஸ் அப்படின்னா அதிர்வு அப்படின்னு சொல்லலாம். இதுவே எலக்ட்ரிக்கலில் ரெசனன்ஸ் அப்படின்றது வந்து ரெண்டு விஷயம் இருக்கணும், அது ஒன்றா சேரும்போது ஒரு ஆசுலேஷன் வந்து க்ரியேட் ஆகும், அதை தான் வந்து நம்ம ரெசனன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ரெசனன்ஸ் சர்க்கிட் அப்படின்றது வந்து எல்சி சர்க்கிட் வச்சு சொல்லலாம். அது என்ன எல்சி சர்க்கிட் அப்படின்னா, இண்டக்டரும் கெப்பாசிட்டரும். இண்டக்டர் அதை வந்து நம்ம எல்ல மென்ஷன் பண்ணுவோம், கெப்பாசிட்டர் வந்து சியில் மென்ஷன் பண்ணுவோம். இண்டக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பேஸு. அது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து காயிலோ இல்லை ஒயரோ வந்து வவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து இண்டக்டர். கெப்பாசிட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மெட்டல் பிளேட்டை ஏர் கேப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கெப்பாசிட்டர். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பேஸ் தான். ஸோ இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சீரியஸாக கனெக்ஷன் பண்ணணும், இது பார்த்திங்கன்னா பேரலாக கனெக்ஷன் பண்ணணும். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலிமா, இது சுற்றி இதில் நம்ம சப்ளை கொடுக்கும்போது இது சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும், அந்த மேக்னெட்டிக் மூலிமா ஃபீல்டு மூலிமா அது கரண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ சப்ளை எப்போ ஆஃப் ஆகுதோ அப்போ வந்து அது டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக் சார்ஜஸை வந்து அக்குமுலேட் பண்ணும். பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கு, சேர்ந்து நம்மளுக்கு வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகுறதால வோல்டேஜை வந்து இது அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ சார்ஜஸ் வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ இப்போ இந்த இண்டக்டரையும் இந்த கெப்பாசிட்டரையும் ஒன்றா ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த சர்க்கியூட்டில் இருக்க வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து மேலேயும் கீழே வந்து ஆசிலேட் ஆகும். இந்த ஆசிலேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை தான் வந்து நம்ம ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அல்லது ரெசனட்டிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெசனட்டிங் ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்சை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டக்டரோட இண்டக்டன்ஸ் வேல்யூ மூலமாகவும் இந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவும் நம்ம ஒன்றா ஆட் பண்ணும்போது ரெசனட்டிங் ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்சு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த எல்சி சர்க்கியூட்டில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் மூலமாக படிப்படியாக அந்த ஆசிலேஷனோட ஆம்பிடியூட் வந்து குறைஞ்சிட்டே வரும். சப்போஸ் இப்போ அந்த சர்க்கியூட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த ஆசிலேஷன் வந்து கண்டினியூஸாக எப்போவுமே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு எல்சி சர்க்கியூட்டில் வந்து ரெசனட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து க்ரியேட் ஆகுது, அதாவது ரெசனன்ஸ் க்ரியேட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் தேங்க்யூ.